உலகெங்கும் வாழும் தென்கூட்டா நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேராதரவை பெற்றிருக்கிற ரெண்டு முக்கியமான படங்களை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் பி எஸ் வினோத்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கொட்டுக்காளி மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வாழை இந்த ரெண்டு படங்களுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அசலான கிராமங்களுடைய எளிய மக்களுடைய கதைகளை பேசுது அந்த எளிய மக்களோட வாழ்க்கையில் கனெக்டடாக இருக்கிற நாட்டார் தெய்வங்களுடைய வரலாறு கதைகளை ரத்தமும் சதையுமா அழுகையும் சோகமுமா சொல்லுது முதலாவதா பி எஸ் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற கொட்டுக்காளி வினோத்ராஜ் அவருடைய முதல் படமான கூழாங்கல் ஆகட்டும் இப்ப வந்திருக்கிற கொட்டுக்காளி ஆகட்டும் எளிய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற ஏதோ ஒரு பிரச்சினையினால மேற்கொள்ற பயணம் அந்த படத்துக்கான ஒட்டுமொத்த கோராவே இருக்குது அவருடைய முதல் படத்துல கூட கணவன் மனைவி பிரச்சனையினால தன்னை விட்டு போன மனைவியை கோபத்தோடு தேடி போகிற கணவன் அவரோடு சேர்ந்து போகிற அவருடைய மகன் அப்படின்ற ஒரு சூழலில் தான் அந்த கதையுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும் இந்த படத்துலையும் தன்னை விட சிறிய ஜாதியாக நம்பப்படுகிற ஒருத்தனை தான் வீட்டு பொண்ணு காதலிக்கிறான்ற ஒரு காரணத்துக்காக அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லி ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிற பயணமோ அதில் அவங்க சார்ந்து சந்திக்கிற அனுபவங்களும் தான் இந்த படத்துக்கான கோரம் இருக்குது இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்த வாழை இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னா மாரி செல்வராஜ் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில இன்சிடென்ட்ஸை வலியும் சோகமும் நிறைந்த கற்பனை கலந்த கதையாக இயக்கியிருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார் அது மாதிரியான கார்ட் அந்த படத்துடைய இன்ட்ரோலே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதாம் ஆண்டுகளில் திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழ்கிற சிவனைந்தனுடைய கதையை தான் வாழை பேசுது சிறு வயதிலேயே அப்பாவை விளந்த சிவனைந்தன அம்மாவும் அக்காவும் தான் பாத்துக்கிறாங்க குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக அந்த கிராமத்தின் அருகில் இருக்கிற வாழைத்தோப்புகளுக்கு இவங்க சுமை தூக்கும் தொழிலாளியா போறாங்க சனி ஞாயிறான விடுமுறை நாட்களில் மட்டும் சிவனைந்தனும் அந்த வேலையை பார்க்கறதுக்காக போறான் ஆனால் இந்த சுமை தூக்கும் விஷயம் சின்ன பையனான சிவனைந்தனை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்குது ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பையனான சிவனைந்தனுக்கு அந்த வார இறுதியில் வர்ற அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து மிகப்பெரிய பேர்டனாக இருக்கு ஏன்னா சனி ஞாயிற்றுக்கிழமையானாலே அவனை அவங்க அம்மா வந்து சுமை தூக்கும் தொழிலுக்கு கூட்டிட்டு போறாங்க சின்ன பையனான சிவனந்தனுக்கு உடல் அளவுல அந்த சுமை தூக்கும் தொழில் மிகப்பெரிய வழியை கொடுக்குது அதுக்கு உதாரணமா ஸ்கூல்ல இருக்கும்போது கூட அவன் தலையில எப்பவுமே அந்த வாழக்காய் இருக்கிற மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் காட்டப்படுது அதுக்கப்புறமா அந்த டீச்சர் கூட உன் ஏன் ஒரு சைடா சாஞ்சிருக்குன்னு கேட்கிறப்ப கூட வாழத்தார் சுமந்து சுமந்து தன்னோட கழுத்து அப்படி ஆயிட்டு தான் அந்த பையன் சொல்லுவான் அது போக சனியாச்சு கிழமைகள்ல மற்ற நண்பர்கள் மாதிரி இருக்க முடியலன்ற ஒரு ஏக்கமும் இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ள உருவாக்குது அதுக்காக அவன் அம்மா கிட்ட அப்பப்போ நிறைய பொய்களை சொல்கிறான் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு ரீசன்னாலையும் அவன் மறுபடியும் அந்த தொழிலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் தம் பள்ளியோட ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆடுறதுக்காக ரிகர்சலுக்கு தன் அம்மா வேலைக்கு தான் போகிறேன்னு பொய் சொல்லிட்டு போகிற சிவனந்தனுக்கு என்னாச்சு அவன் திரும்பி வர்றப்போ அவங்க ஃபேமிலிக்கு என்னாச்சு மற்றும் அந்த ஊருக்கு என்னாச்சுன்ற ஒரு மிக பேரதிர்ச்சியான ஒரு கிளைமேக்ஸோட இந்த படம் முடியுது இந்த இரு படங்களுமே அசலான தமிழ் கிராமங்களை காட்சிப்படுத்துறதுனால இந்த ரெண்டு படங்கள்லையுமே நாட்டார் தெய்வங்கள் அதிக இடங்கள்ல காண்பிக்கப்படுது அந்த நாட்டார் தெய்வங்கள் வழிபாடு காட்சிகள் மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்ட ஒன்னாவே இருக்கு அந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனா கேரக்டர் மட்டும் அந்த சாமி கிட்ட ஏதோ தனியா வேண்டிக்கிற மாதிரியா வர சீன் வாழையில தன்னோட மாடு காணாம போனதுக்கு அப்புறம் த மாடு கிடைக்கணுங்கிறதுக்காக சிவனைந்தன் அந்த வாழைத்தோப்பிலே இருக்கிற நாட்டார் தெய்வத்தை வேண்ட மாதிரியா வர சீன் இருந்து வாழ்ந்து மறைஞ்ச மக்கள் எப்படி ஒரு வழிமிகுந்த வரலாற்றோட நாட்டார் தெய்வமா மாறுறாங்கன்ற கதையோட தான் வாழைப்படத்தோட கிளைமேக்ஸுமே முடியுது இன்னொரு விஷயம் கோயின்சிடண்டா மேஜிக்கான்னு தெரியல ஆனா வாழைப்படத்துல கடைசியா வர்ற கிளைமேக்ஸ் சாங்ல செல்வராஜே லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு நாம தென் மாவட்டங்களில் கடந்து போகிற சாலைகளில் இருக்கிற சின்ன சின்ன கோவில் சின்ன சின்ன நாட்டார் தெய்வங்களுக்கான ஒரு வரலாறுங்கிறது மிகவும் வலிமிகுந்ததாகவும் ரொம்ப ரத்தமும் சதையுமான ஒரு கதைகளையும் கொண்டுருக்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த படங்கள்லேயுமே அந்த முக்கியமான கேரக்டர்ஸ் வாழ்கிற அந்த பகுதியில் இருக்கிற நாட்டார் தெய்வங்கள் அவங்க வாழ்க்கையோட எவ்வளோ ரிலேட்டடாக இருக்குது அவங்க சந்திக்கிற பிரச்சனையோட எவ்வளோ ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டேரக்டர்ஸுமே அவங்க படங்களில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அதை கன்ஸ்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டேரக்டர் வினோத்ராஜோடைய ப்ரீவியஸ் மூவியான கூழாங்கல்ல ஒரு முக்கியமான சீன் வரும் என்னென்னா அந்த கணபதி கேரக்டர் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அவரை நோக்கி கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேரக்டர் கொலுசு சத்தத்தோடு வரும் ஆணாதிக்கத்தாலேயும் காதல் பிரச்சனைகளாலேயும் தன் சொந்த குடும்பத்தாலேயும் கொல்லப்படுற பெண்களோட கதைகள் இன்னும் கிராமத்தில் நிறைய இருக்குது அந்த கதைகளில் வர்ற அந்த பெண்கள் இன்னும் அந்த கிராமத்தை சுற்றியே தான் இருக்காங்க அந்த பெண்களோட ரெப்ரஸன்டேஷனாக தான் இந்த சீனை அந்த படத்தில் வச்சுருக்கிறது அப்பல வினோத்ராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த கேரக்டருக்கு ஒரு ப்ரீக்வல் செட் பண்ணால் என்ன ஸ்டோரி வருமோ அதுதான் கொட்டுக்காலியில் இருக்கிற

முக்கியமாக ரெட்ரோ சாங்ஸை வந்து இந்த ரெண்டு படத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க கொட்டுக்காலியில் அந்த சாங் வர்ற இடம் ரொம்ப முக்கியமான இடம் சூரியன் அவங்க ஃபேமிலியும் கடந்து போகிற ஒரு பாதையில் ஒரு பூ புனித நீராட்டு விழா நடக்குது அந்த பூ புனித நீராட்டு விழாவுடைய ஈவெண்ட்டில் நடக்கிற ஸ்பீக்கரில் ஒரு பாட்டு ஓடுது கிழக்கட்சி இருந்து மானூத்து மந்தையில் அந்த பாட்டு போடப்படுது அந்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கும் அந்த நடக்கிற ஈவெண்ட்டுக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது அது நீங்கள் படம் பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க ஸோ அடுத்ததா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் வருது சிவகார்த்திகேயன் ரிலீஸ் ஆன கனா ஒத்தை அடி பாதையில் அந்த பாட்டும் ஒரு புனித நீராட்டு விழா பாட்டு தான் ஸோ அதுவும் இந்த இடத்துல வருது அந்த பாட்டு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது அது என்னங்கிறது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ படத்துலையும் மாரி செல்வராஜ் தூதுவளை இள அரைச்சி அந்த பாட்டை வந்து ஒரு முக்கியமான ரொமாண்டிக் போர்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காரு அது போக பஞ்சு மூட்டாய் சீலகட்டி அந்த பாட்டையுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நம்ம மாரி செல்வராஜ் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு படங்களும் பேசியிருக்கிற அரசியல் இப்போதைக்கு சமூகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றா நான் பார்க்குறேன் முதலாவதாக கொட்டுக்காளி பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியமானது குடும்ப அமைப்புகளில் பெண்களுக்கு எதிராக ஆண்கள் செய்கிற அதிகாரம்ங்கிறத பற்றி இந்த படம் பேசுது படத்தில் வர்ற கால்கள் கட்டப்பட்ட சேவலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த அண்ணா பெண் கேரக்டரும் வருது இயல்பாக ஒரு பொண்ணுக்கு ஏற்படுற காதலுங்கிற ஒரு எமோஷனை குடும்ப அமைப்பு எப்படி அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னோ அவளுக்கு ஏதோ மனப்பிரச்சனை உண்டாயிருக்குன்னோ கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் டேரக்டர் வினோத்ராஜ் இந்த படத்தில் பயணப்படுற ஆண்கள் எல்லாருமே பொது இடத்துல சிறுநீர் கழிக்கிறாங்க பொது இடத்துல வந்து மதுர் இருந்துறாங்க அதெல்லாம் ரொம்ப இயல்பான வாழ்க்கையில் அவங்களால வெளிப்படையாக திறந்த வெளியிலே பண்ண முடியுது ஆனால் ஒரு பெண்ணால் தான் உடலில் ஏற்படுற ஒரு சிறிய இயற்கை உபாதையை கூட வந்து வெளியே சொல்ல முடியாமல் தனியாகவும் போக முடியாமல் துணையோடு தான் போயிட்டு அந்த விஷயத்தையும் பண்ணிட்டு வர முடியுது பேயோட்டப்படுற அந்த இடத்துல அண்ணாபெனுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அங்கே நிறைய பெண்கள் இருக்கிறத பார்க்குறப்போ ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பெண்களுக்கு ஒவ்வொரு விதமான அடக்குமுறைகள் நிகழது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்களுக்கு எதிரான கேள்வியை பெண்கள் ரைஸ் பண்ணும்போதும் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கிற குடும்ப அமைப்புகளில் இருக்கிற சில விஷயங்களை அவங்க மீறி போகும்போதும் அவங்க அடங்கா பிடாரிகளாகவும் குட்டுக்காளிகளாகவும் சித்தரிக்கப்படுறாங்க அவ்வளோ நேரம் பேசாமலே இருந்துட்டு ஒரு சின்ன பாட்டு பாடினதுக்காக அடி வாங்கிட்டு அந்த கலைபரத்துடைய இறுதியில் அந்த சின்ன பையனை பார்த்து ஸ்மைல் பண்ணுற அண்ணா பெண்ணுடைய பர்ஃபாமன்ஸ் ஆகட்டும் அந்த ஆட்டோவில் பயணிக்கிற குடும்ப கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்ட அந்த பெண்களுடைய அமைதி ஆகட்டும் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை உண்மைக்கு நெருக்கமா நம்மளை கொண்டு போய் வைக்குது ஸோ வாழை பேசக்கூடிய அரசியலும் ரொம்ப முக்கியமான அரசியல் தான் எந்தவித பொருளாதார பின்புலமும் இல்லாம சனியாட்சி கூட தான் சந்தோஷத்துக்காக செலவழிக்காமல் தான் வேலைக்காக செலவழிக்கிற அந்த ஒரு கதையே மிகப்பெரிய அரசியல் தான் தான் செய்கிற வேலைக்காக ஒரு ரூபா கூலி ஏற்றி கெட்டதுக்காக ஒரு பாதுகாப்பு இல்லாத வண்டியில அந்த தொழிலாளர்களை ஏற்றி அனுப்பின அந்த முதலாளியோட மணல் ஒரு முக்கியமான அரசியல பேசுது இந்த படத்துல வர சிவனிந்தனோட அதிகபட்ச ஆசையை சனியாச்சி கிழமையில தனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணுங்கிறது தான் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கே அவன் அவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்கு இந்த சிவனிந்தனை மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளோடய இப்போவுமே வாழ்ந்துட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்கள் பட்டாசு தொழிலாளர்கள் சென்னையில் நம்ம தினமும் பார்க்குற கூட்டம் கூட்டமாக போகிற வட மாநில தொழிலாளர்களுக்கான அவங்க பணி இடங்களில் இருக்கிற பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட வேண்டும்ங்கிறத இந்த படம் மூலியமான அரசியல் பேசுது கொட்டுக்காலியில் படம் முழுக்க ஒரு மனநிலைமையில இருந்தால் கூட படத்தோட இறுதியில சூரிக்கு ஏற்படுற அந்த சின்ன மனமாற்றம் வாழையில் தொழிலாளர்களுக்கு தன்னால் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுன்ட்டு அந்த வாழைத்தோட்ட முதலாளி குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ற அந்த மொமன் இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த படம் நமக்கு சொல்ல வர செய்தி அது போக இந்த ரெண்டு படமும் தமிழ் சினிமாவில் ஏற்படுத்துற ரசனை மாற்றமும் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துற ஒரு சின்ன மனமாற்றமும் தான் இந்த ரெண்டு இயக்குனர்களுக்கான வெற்றி